சித்ரா பௌர்ணமியின் சிறப்பை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் சித்ரா பௌர்ணமியினால் செல்வ வளம் உடல் வளம் மன வளம் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருகின்றது ஆனால் மற்ற எந்த பௌர்ணமிக்கும் இல்லாத சிறப்பு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு உண்டு எல்லா மாதத்திலும் வரும் பௌர்ணமியிலும் முழு நிலவு மிக அழகாக பிரகாசிக்கும் ஆனால் அதில் உள்ள கலங்கங்கள் மிக மெலிதாக தான் நமக்கு லேசாக தான் காண கிடைக்கும் ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வர்ற நிலவை பார்க்குறப்ப தனது கிரணங்களை பூரணமாக பொழிந்திருக்கும் அதனால் கொஞ்சம் கூடுதலாக அதில் கலங்கமே இல்லாமல் ரொம்ப 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 அருமையாக மிக அழகாக காட்சி கொடுக்கும் அதனால தான் சித்ரா பௌர்ணமி மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதோடு தமிழர்களுக்கு வருடப்பரப்பு தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை மாதம்தான் சித்திரை மாதத்தில் வருகின்ற முதல் முழு நிலவு நாள் என்பதனாலும் இதற்கு சிறப்பு உண்டு சித்திரை மாதம் என்பது வசந்த காலத்தின் வருகையை அறிவிக்கக்கூடியது குளிர்காலம் முழுமையாக முடிந்து இதமான இளம் வெயில் தொடங்குகின்ற காலம் இது மாம்பூக்களை எங்கு பார்த்தாலும் நீங்கள் பார்க்க முடியும் மாம்பூக்கள் மலர்ந்து அதோடு அருகில் வேப்ப இருக்கும். வேப்பம் பூக்களும் பூத்து நம் வாழ்வில் இனிமையும் கசப்பும் இணைந்தே காணப்படும் இணைந்தே உனக்கு வரும் அப்படி என்பதை சொல்லாமல் சொல்கின்றது இயற்கை நமக்கு இந்த தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இறைவனே இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறார் அதனால தான் சித்திரை வருஷப்பரப்பு அன்றைக்கி அதாவது முதல் தேதி அன்றைக்கி சுவையும் சேர்த்த உணவை சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க நம்மளோட எல்லாம் அதை தான் சமைச்சி சாப்பிட்டாங்க இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டாங்க புளிப்புக்கு மாங்காய் எடுத்துக்கிட்டாங்க கசப்புக்கு வேப்பம்பூ துவர்ப்புக்கு வாழைப்பூ அல்லது நெல்லிக்காய் கறிப்புக்கு உப்பு காரத்துக்கு மிளகு மிளகாய் அல்ல அந்த காலத்தில் மிளகு குறுமிளகு தான் எடுத்துக்கிட்டு சமைச்சாங்க இன்றைக்கும் பாரம்பரியமாக வைத்தியம் செய்கின்ற சித்த மருத்துவர்களாகட்டும் மர்ம மருத்துவர்களாகட்டும் ஆயுர்வேத மருத்துவர்களுடைய குடும்பத்தில் எல்லாம் இப்படித்தான் சித்திரை முதல் நாளன்று சமைத்து சாப்பிடுகின்றார்கள் சித்திரை மாத பௌர்ணமிங்கிறது சித்திரகுப்தருக்குரிய நாளாக கொண்டாடப்படுது அன்று தான் அவர் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய வீடுகளில் இன்றைக்கி சித்திரகுப்தர நாயனாருடைய கதையை படிப்பார்கள் படிப்பதினால் ஒரு பலனும் கேட்பதினால் ஒரு பலனும் உண்டு ஆக படிப்பதிலும் கேட்பதிலும் பெரும் பலன் உண்டு அட்லீஸ்ட் இன்றைக்கி அவரை நினைக்கின்ற பேச்சை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லணும் அதாவது மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை மிக மிக துல்லியமாக எழுதும் பணியை யார் செஞ்சுக்கிட்டு வரா அப்படின்னா சித்திரகுப்தர் தான் சித்திரகுப்தர் ஏன் அப்படி அவருக்கு பேர் சொன்னோம் அப்படின்னா சித்திரை மாதத்தில் அவதரித்ததால் சித்திர குப்தர் அப்படின்னு சொன்னால் இரகசியங்களை காப்பாற்றுபவர் அதுக்காக தான் அவருக்கு குப்தர் அப்படின்னு பேர் வந்து அதாவது நம்மளுடைய நல்வினை தீவினைகளை அவர்களுடைய ஒற்றர்கள் உதவியால் அவர் தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப ரகசியமாக வச்சுருக்கார் யார்கிட்டையும் இதை சொல்லவில்லை நம்மளுடைய நல்வினை தீவினை அனைத்தினுடைய பலாபலன்களை யாரிடமும் அவர் சொல்வதில்லை அனைத்தையும் ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கிறார் அதுக்காகத்தான் குப்தர் அப்படிங்கிற அடைமொழி கொடுக்கப்பட்டது அதனால் சித்திர குப்தர் என்ற பெயர் அவருக்கு வந்தது இவர் எப்படி உட்கார்ந்துருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது காலை ஊன்றி இடது காலை மடித்து சுகாசன நிலையில் இருப்பார் வலது கையில எழுத்தாணி வச்சிருப்பாரு இடது கையில சுவடி வச்சிருப்பாரு அவர் கையில வச்சிருக்க அந்த கணக்கு புத்தகத்துக்கு பெயர் என்ன தெரியுமா அக்கிர சந்தானி தான் அவரோட பேர் அந்த கணக்கு புத்தகத்தினுடைய அவர் கையில வச்சிருக்க கணக்கு புத்தகத்தினுடைய பெயர் இன்னும் சொல்ல போனா இன்று சித்ரா பௌர்ணமி என்று ஒரு சில நோன்பும் இருப்பாங்க விரதம் இருக்கவங்களும் இருப்பாங்க நோன்பு இருக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி பல பேர் வீடுகளில் இருக்கும் சித்திரகுப்தரோட படத்துக்கு முன்னாடி பேனா பென்சில் பேப்பர் இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு பூக்களால் அலங்கரிச்சுட்டு பானகம் பானகம்னு சொல்லுவாங்க பானகரம்னு சொல்லுவாங்க அது நீர்மோர் அதிரசம் எள்ளுருண்டை முறுக்கு சீடை இதெல்லாம் வச்சு நிவேதனமாக படைச்சி சாமி கும்பிடுவாங்க சித்திரை மாதத்தில் உச்சத்தில் இருக்கிறவர் சூரியன் அதே மாதிரி அந்த மாதத்தில் வர பௌர்ணமி அன்றைக்கி முழுமதி சந்திரன் ஆக ராஜ கிரகங்களான சூரியனும் சந்திரனும் முழு பலத்துடன் இருக்கும் மாதம் சித்திரை அதனால் சித்திரா பௌர்ணமி என்பது வந்து மிக மிக சிறப்புக்குரியது களங்கம் இல்லாத முழு நிலவை இன்றைக்கி காண முடியும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி தான் மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்கி மக்கள் எல்லாருக்கும் பக்தர்கள் அவருடைய பக்த கோடிகள் அனைவருக்கும் தரிசனம் தருவார் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது திருவண்ணாமலையில் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் கிரிமலம் வருவது சிறப்பு அப்படின்னாலும் இறைவனே மலையாக அங்கு இருக்கிறார் ஈசனே எம்பெருமானே மலையாக அங்கு இருக்கிறார் அதனால் எம்பெருமானையே வளம் வருவதாகத்தான் அர்த்தம் மலையை வருவது திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி அன்று வளம் வருவது மிக மிக சிறப்புக்குரியதாக இருக்கும் இறை சக்தியினுடைய ஆற்றல் அதிகம் பரவுவதாக ஆன்மீகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்களாகட்டும் சித்தர்களாகட்டும் ரிஷிகளாகட்டும் எல்லோரும் இதனை சொல்லி இருக்கிறார்கள் ஆன்மீக பூமி திருவண்ணாமலை அதனால் அருவமாக பல சித்தர்கள் இன்று சூட்சும வடிவில் மக்களோடு மக்களாக கிரிவலம் வருவார்கள் வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதனால் சித்ரா பௌர்ணமி என்று சிவ சிந்தனையோடு மனதில் எந்த ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் சித்தர்களுடைய அருளையும் எம்பெருமானின் அருளையும் நாம் பெற வேண்டுமெனில் எந்தவித விருப்பு வெறுப்பு இல்லாமல் நிறைமாத கர்ப்பிணி அடிமேல் அடி எடுத்து வைப்பது போல் நடந்து திருவண்ணாமலையை கிரிவலம் செய்திட வேண்டும் ஆரோக்கியம் சார்ந்து அதாவது ஆன்மீகம் சார்ந்து பார்த்துட்டோம் ஆரோக்கியம் சார்ந்து ஒரு சின்ன குறிப்பு இன்றைக்கி சித்ராபன் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது நாம் நிலவு ஒளிய அதாவது நிலாவை நம்ம பார்க்கணும் அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலுக்கு தேவையான வெள்ளை அணுக்கள் உருவாவதற்கும் உடலில் நம்மளுடைய உயிர் சக்தி அதிகரிக்கவும் மிக மிக உறுதுணையாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஐவிஎஃப் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இன்றைக்கு சந்திர ஒளியில் அதாவது நில ஒளியில் உலா நிச்சயமாக கண்டிப்பாக உலா வர வேண்டும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்களாவது உலா வர வேண்டும் அப்படி உலா வருகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான உயிர் சக்தியை சந்திரனம் இருந்து அவர்கள் பெற முடியும் அதனால் பாகுபாடு இன்றி ஆண் பெண் சிறார் அனைவரும் நம் தனலதா குடும்பத்தில் உள்ள அனைவரும் முப்பது நிமிடங்கள் சந்திர ஒளியில் உலா வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் உலா வருவதால் இறைவனின் அருளையும் உங்களுடைய உயிர் ஆற்றலையும் நீங்கள் பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றிகள்